ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில், வெங்கட் பிரபு இயக்கத்தில், தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். ஒரு சின்ன வயசு விஜய் சாரை இப்ப நம்ம பாக்கணும்ன்றது வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்டா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதை வந்து விபி சார் ரிஸ்க் எடுத்து பண்றாருன்னு போகும்போது அது வந்து அஜ்மல் சாரோட வந்து கேரக்டர் மட்டும் தான் வந்து ரிவீல் பண்ணல. ஸோ மைக் மோகன் சார் தான் வந்து பார்க்கும்போது ட்ரெயிலர் பார்க்கும்போது ஒரு வில்லனோட இது மாதிரி வந்து தெரியுது. ஆனால் ஒரு நாள் அஜ்மல் சாராக இருப்பாரோ? நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக இருந்து வந்து சொல்லுங்கள், யார் வந்து வில்லனாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு எத்தனை விஜய் சார் இருக்காங்க, ரெண்டு இருக்கான்றாங்க, சில பேர் மூணு இருக்காங்க அப்படின்றாங்க. சோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்து நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு லைட்டா வந்து தெரிஞ்சிருக்கும். இல்லதான் இப்ப இந்த படத்தை பத்தி நம்ம இருக்கிற எல்லா பெரிய லீடிங் ஆக்டர்ஸ் கூடயும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நாயன்ல ஒரு பெரிய ஒரு ரோல் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி படங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டு இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து விபி சாருக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கு? சாரோட ரிலேஷன்ஷிப்ன்றதை விட சாரோட வேர்ல்டில் நான் ட்ராவல் ஆகிறேன்றது தான் நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இப்போ அர்ச்சனா மேம் இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யா மேம் இருந்தாலும் சரி, எனி டைம் ஸ்பாட்ல இருந்துகிட்டே இருப்பான். அது வந்து எப்பயுமே வந்து ப்ரொடியூசர்ஸ் எனி டைம் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. ஏன்னா வந்து ரஞ்சித் சார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இதுவாக இருக்கும், அவர் சென்சிட்டிவான ஒரு மேட்டர் தான் ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் வந்து அவருமே வந்து இது கோவம்லாம் பட மாட்டார். கோவப்பட்டார்னா கூட அது ரொம்ப மைல்டாக அது கோவம்ன்ற கேட்டகரியிலே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க ஒர்க்கு கரெக்டாக வாங்கிடுவான். இப்போ விபி சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக சாரோட டீமே அப்படி தான். ரொம்ப வருஷமாக நம்ம வந்து பார்த்துட்டு ரொம்ப அப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு பார்த்தா எப்படி பேசுவாங்களோ. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆக்டர் திலீபன் சார் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர், அருமையா இருக்கேன். ஸோ வந்து உங்களை பார்த்தோன்னே வந்து எனக்கு உங்களோட இந்த ஆடியோ லான்ச், வத்திக்குச்சியோட ஆடியோ லான்ச் தான் ஞாபகம் வருது. ஸோ அதுல விஜய் சார் வந்து நம்மளோட கெஸ்டா வந்து வந்திருப்பாரு. இப்போ அவர் கூட வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் போது வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கேட்டேன் சார், ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தீங்க. ஏன்னா வந்து அவங்க அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் கடந்திருப்பாங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சார் அதை பார்த்துட்டாவும் ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு நிறைய, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ அவரோட படங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதே பேசியும் அப்போ வந்து ஆடியோ லான்ச்சுக்கே வந்து வந்திருந்தாரு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்குள்ள வந்த தருணம் எப்படி இருந்தது? நீங்களே வந்து விபி சார்ட்ட கேட்டீங்களா இல்லை? விபி சார் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டேன், ஒவ்வொரு படமும் நான் கேட்டுட்டே இருப்பேன் நான். அது ஏதோ ஒரு சூழ்நிலையில மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் பிச்சுமணி சார் தான் சாரோட கோ டைரக்டர், அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் பிச்சுமணி சார் கூப்பிட்டாரு, வாங்க ஆஃபீஸ் வாங்கன்னாரு. ஒரு விஷயம் இருக்குது சார் சொல்லுவார் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லும் போதே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஆப்வியஸ்லி. அதுக்கப்புறமா சார் சொன்னார், இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல சார் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ட்ராக் இருக்கு, இது நல்லா இருக்கும், தேங்க்யூ சார் உங்களோட படத்துல ஒர்க் பண்ணா. முதல்ல விபி சாருக்கு நன்றி சொல்லணும். ஓகே, ஸோ வந்து உங்களோட கேரக்டர் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்றாங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம அந்த கேரக்டரா நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஆமா, நாங்களும் வந்து எங்கேயாவது வந்து யாரா ரிவீல் பண்ணிட மாட்டீங்களா அப்படின்னு வந்து பாத்துட்டே இருக்கோம். இன்னொரு 4 days தானே இருக்கு, 4 days எங்களால தாங்க முடியல. எப்படியாவது வந்து யாரா வந்து கண்டென்ட் கொடுத்துட மாட்டாங்க, என்ன மாதிரி ஒரு கதைக்களமா இருக்கும் அப்படின்றது. இது வந்து ஒரு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விபி சாரோட ஸ்டைல்ல இருக்கும். அதுல வந்து விஜய் சாரோட மாஸ் அப்பியரன்ஸ் அதை அப்படியே வந்து இப்போ அது ஒன்லைனாகவே சொல்லியிருப்பாரு, ஏ வெங்கட் பிரபு ஹீரோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எல்லா ஜேர்னருக்குமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இந்த படம் இருக்கும். ஓகே, வந்து இன்னொன்று வந்து என்னன்னா, எல்லாருக்கும் வந்து இதில் எத்தனை விஜய் சார் இருக்காங்க, ரெண்டு இருக்கான்றாங்க, சில பேர் மூணு இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு லைட்டாக வந்து தெரிஞ்சிருக்குமே. இல்லைண்ணா, இப்போ இந்த படத்தை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு ஃபேன் பாய் நமக்கு வந்து ஒரு வருத்தம் தான். ஏன்னா நிறைய படங்கள் சார் பண்ணாதான்
நமக்கு ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க நினைச்சது ஒரு மாதிரி இருக்கலாம். அவங்க அவங்க அவங்கள அவங்க சுத்தி இருக்கவங்க சார்ந்து நிறைய பேர் ஏதோ ஒன்று பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கணுன்றதுக்காக தான் முடிவு எடுத்திருப்பாங்க. ஏன்னா வந்து வெங்கட் பிரபு சாரும் நாங்கள் வந்து ட்ரைலர் டீகோட் பண்ணும்போது வந்து ஒரு ரோட் சீன்ல இந்த சைட் 60 இந்த சைட் 9 வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இன்டெரக்டா அவரும் வந்து 16 எல்லாம் வந்து முடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருந்தது நான் டீகோட் பண்ண. அதெல்லாம் நீங்க நோட் பண்ணீங்களா? இல்லை. ஓகே. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து விஜய் சாரை பத்தி அந்த ஒரு ஏஜ் வந்து அந்த கம்மி பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ட்ரால்ஸ் எல்லாம் வந்து வந்துச்சு. ஸோ அதை நீங்க வந்து பாத்தீங்களா அந்த சின்ன வயசு வந்து இப்போ கொஞ்சம் வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க அது ஆக்சுவலா நான் தனிப்பட்ட முறையில எதுவும் பாக்கல. நீங்க என்ன பாத்தீங்களா அதே தான் நானும் பார்த்தேன். ஓகே ஓகே. நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. இது ஒரு அட்டெம்ப்டே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் தானே. இப்போ ஒரு சின்ன வயசு விஜய் சாரை இப்ப நம்ம பாக்கணும்ன்றது வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்டா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதை வந்து விபி சார் ரிஸ்க் எடுத்து பண்றாருன்னு போகும்போது அதுக்கு அதுக்கான சில விஷயங்கள்ல நடந்தது வாங்கிடலாம். நமக்குமே நம்ம பண்ற தொழில் மேல ஒரு நம்பிக்கை வரும். இது முடியும் இல்ல இதுல இன்னும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்மளே ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் என்ன சொல்றாங்க, ஒரு டிஸ்கஷன் நடக்குது, இந்த ஆர்டிஸ்ட் போடலாமான்னா நம்ம அதுல ஒரு ஆப்ஷனா வந்தா சந்தோஷம் தான். ஏன்னா அது ஒரு ஒரு லெவல், அதுக்கு அடுத்த லெவல் நம்ம போக போக டெவலப் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ வந்து அஜ்மல் சாரோட வந்து கேரக்டர் மட்டும் தான் வந்து ரிவீல் பண்ணல. ஸோ மைக் மோகன் சார் தான் வந்து பார்க்கும்போது ட்ரெயிலர் பார்க்கும் போது ஒரு வில்லனோட இது மாதிரி வந்து தெரியுது. ஆனா ஒருவேளை அஜ்மல் சாரா இருப்பாரோ? நீங்க ஒரு ஆடியன்ஸா இருந்து வந்து சொல்லுங்க, யார் வந்து வில்லனா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டா தான் இந்த படத்தை நான் ஹேண்டில் பண்றேன். யார் இவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க என்னோட கற்பனைக்கு நான் போகாம இந்த படம் கோ வித் தி ஃப்ளோ நான் 4 நாள் வெயிட் பண்ணிட்டு நான் போறேன். ஆமா, ஏனா வந்து பாத்தீங்கன்னா விபி சாரோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். விஜய் சாரோட மாஸ் அப்பியரன்ஸ் என்ன போகும்போது படமே வேற ஒரு லெவல்ல இருக்கும். இப்ப மல்டி காஸ்ட் வேற, இப்ப அவரோட ஸ்டைல்ல இது எப்படி அவர் கொடுக்க போறாருன்னு ஒரு எம்டி மைண்டா தான் நான் போயிட்டு பாக்கலான்னு இருக்கேன். அப்பதான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம பாக்க போகும்போது நம்மள எல்லா சீனுமே நம்மள சர்ப்ரைஸ் பண்ணும். நாங்க எல்லாருமே ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனா விஜயகாந்த் சாரோட ஒரு ஏஐ வந்து இருக்கு அப்படின்னு வந்து ரிவீல் பண்ணியாச்சு ஏற்கனவே. சோ அந்த இதுதான் வந்து பாக்கணும் அப்படின்னு வந்து நாங்களும் இருக்கோம். உங்களுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு அதை பத்தி நியூஸ்லதான் நானும் இது பண்ணேன். ஆனா அப்ப சாரை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். அவரை ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம பெரிய பிக் ஸ்கிரீன்ல பாக்கணும்ன்றது ரொம்ப ஈகரா நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருக்கும் ஒர்க் நடக்கும், பெர்ஃபெக்டா நடக்கும், குவாலிட்டியா நடக்கும். அது வந்து மிகப்பெரிய ஸ்கில்லா நான் பாக்குறேன். ஏன்னா வந்து இவ்வளவு பெரிய படங்கள் பண்றாங்க, நிறைய ஒர்க் இருக்குது, எல்லாத்தையுமே அவரோட டிசிஷன்ல தான் இருக்கும். அப்படி இருந்தும் வந்து நான் மேக்சிமம் டேஸ் வந்து சார் கூட தான் நான் லஞ்ச் சாப்பிடுற மாதிரி சூழ்நிலைதான் அமையும். அப்படி இருக்க போகும்போது அந்த ப்ரெஷரே தெரியாது, ஆனா ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா சாரோட டீம் வந்து பாத்தீங்கன்னா சரியான டீம். அவர் சொல்றத வந்து ஈஸியாவே வந்து ஆட்டோமேட்டிக்கா டக்கு டக்குன்னு அடுத்த லெவல்ல போயிடும்னு வச்சுக்கோங்க. அதனால வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டா தான் இருந்துச்சு. ஓகே. சோ வந்து கோபப்பட்டதே இல்லையா? ஒரு வாட்டி கூட நான் பார்த்ததே இல்லை. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து எந்த ஒரு டைரக்டரா இருந்தாலும் வந்து செட்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு டைரக்டரா இருப்பாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. பட் வந்து இது வரைக்கும் எல்லாருமே வந்து சொன்னதுன்னா செட்ல வந்து விபி சார் வந்து திட்டினதே இல்லை. இது வரைக்கும் வந்து யாரையும் பார்த்ததே இல்லை.
இப்போ ஆக்சுவலா சாரோட டீமே அப்படிதான். நீங்க வந்து ஒரு ரொம்ப வருஷமா பழகினா நம்ம எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரிதான் இருக்கும். ரொம்ப வருஷமா நம்ம வந்து பார்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு பார்த்தா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரிதான் எல்லாருமே இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ரெண்டு விஜய் சார் இருக்காங்க அப்படின்றது, நீங்க எந்த விஜய் சார் கூட வந்து தளபதி விஜய் சாரா இல்ல இளைய தளபதி கூட வந்து நிறைய டிராவல் பண்ணீங்களா? இல்ல அதுதான் இல்ல, நீங்க படத்தை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்துல பண்ணிருக்காங்க. அதுல நம்ம ஒரு கேரக்டர், நம்ம ஒரு சின்ன டிராவல் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்னேகா மேம் இருக்காங்க, அந்த விண்டேஜ் ஃபீல் வந்து எனக்கு வந்து இது எப்படா வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ப்ரொடக்ஷன் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. ஏன்னா வந்து கல்பாதி சாரை பத்தி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். மிகப்பெரிய பிசினஸ் அவங்க அவங்க ஆனா இப்போ அவங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா எவ்வளவு சின்சியரா ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று பண்றாங்க, அது வந்து எவ்வளவு சின்சியரா எவ்ரிடே இருந்து கூட இருந்து அது என்ன ஏது அப்படின்லாம் பாக்குறதுன்றது வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் ரொம்ப லேர்ன் பண்ணிட்டேன். ஓகே ரைட்டு, நம்ம எவ்வளவுதான் நம்ம இதுவா இருந்தாலும் நம்ம அந்த ஒர்க்ல சின்சியரா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எனக்கு இதுவா இருந்துச்சு, இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அண்ட் அவங்களும் வந்து தளபதி சாரோட தீவிரமான ஃபேன் அப்படின்றதுனாலே எனக்கு தெரிஞ்சு வந்து செட்ல வந்து ஃபுல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் நீங்க சொல்லுங்க, ஒர்க்காவே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும், அந்த ஒர்க்கை வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாத்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஆமா ஆமா, அது இருக்காங்க. அப்புறமா வந்து வெங்கடண்ணா செந்தில் அண்ணா இவங்க எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப இது நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொடக்ஷன் வந்து ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுனாவே அந்த படம் வேற லெவலில் வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து படம் வந்து நான் ரசிப்பேன் ஆனால் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து திலீபன் சார் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டேன்னு அப்படி கிடையாது. நான் அதான் நான் சொன்னேன், இப்போ நம்மளே லேர்ன் பண்ணுறது தான் இருக்கும். இப்போ லேர்னிங்ல இருக்க போகும்போது இதை பண்ண மாட்டேன் பண்ணுவேன் அப்படின்ற கேட்டகரியில் நம்ம இல்லை. இப்போ வந்து ஒரு டைரக்டர் நம்மளை சூஸ் பண்ணுறாங்கன்னா விஷயம் எல்லாமே இருக்காது. நம்ம கிட்டேருந்து ஒர்க்கை வாங்க முடியும்னு நம்பி தான் அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க இல்லை நம்ம அவங்க கிட்ட போய் வாய்ப்பு கேட்குறோம்னு போகும்போது அவங்க கிட்ட அவங்க சொல்றது சரண்டராகி நம்ம அவங்களோட வேர்ல்டில் ட்ராவல் ஆகுறதுதான் நல்லாயிருக்கும். அதை நம்ம வந்து ஆடியன்ஸோ இல்லை வேற ஏதோ ஒரு கோ டைரக்டரோ இல்லை டைரக்ஷன் டீமோ பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு போகும்போது ஓகே நம்ம ஓரளவுக்கு நம்ம அவங்களோட ட்ராவல் ஆகிறோன்ற லேர்னிங் தான், லேர்னிங் ப்ராசஸ் தான், லேர்னிங் ப்ராசஸ். ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வந்து திலீபன் சார் வந்து பண்ணிடுவோம். ஆமாம், பண்ணணும் அப்படின்றது தான் எனக்குமே நானே என்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான. ஓகே, நீங்கள் வந்து சொல்லும் போது நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ ஒன் திங் யூ லேர்ன் இவ்வளோ விஷயம் இந்த ஜேர்னியில் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவீங்க? தொழில் பக்தி இருக்கணும், தொழில் பக்தி உண்மையாக இருக்கணும், சின்சியராக இருக்கணும். நம்ம வந்து நம்மளை நம்மளை ஏமாத்திடக்கூடாது. நமக்கு பிடிக்குதோ அப்படின்றத தாண்டி டைரக்டர் சொல்கிறத உள்வாங்கி டெவலப் ஆகணுன்றது தான். இது வந்து ஒரு ஒரு லாங் ப்ராசஸ்க்கு நான் சொல்கிறேன். இப்போ எல்லாம் நான் எல்லா ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும், ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கு இது இருக்கும். இப்போ தனுஷ் சார்னா வேறு மாதிரி பண்ணுவாங்க, ரஞ்சித் சார்னா வேறு மாதிரி பண்ணுவாங்க, அது மாதிரி கின்ஸ்லின் அப்போ விபி சார், இப்போ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு டைப் ஆஃப் இது. இவங்க எல்லாருக்கூடையும் நம்ம அடாப்ட் ஆகி அவங்க சொல்கிறத உள்வாங்கி டெலிவரி பண்ணுறதுன்றது ஒரு தனி ஸ்கில்லாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரஞ்சித் சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விபி சார் கூடயும் வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னும் ஒரு சிமிலாரிட்டி வந்து பார்க்க முடியாது. இவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் கமர்ஷியல், அவர் பார்த்தீங்கன்னா வந்து வேறு விதமான ஒரு ட்ராக் வந்து எடுத்துகிட்டு போகிறார். ஸோ ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது? இல்லை ஆக்சுவலாக வந்து ரஞ்சித் சார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுவாக இருக்கும், அவர் சென்சிட்டிவான ஒரு மேட்டர் தான் ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் வந்து அவருமே வந்து இது கோவம்லாம் பட மாட்டார். கோவப்பட்டார்னா கூட அது ரொம்ப மைல்டாக அது கோவம்ன்ற கேட்டகரியிலே வராதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க ஒர்க்கு கரெக்டாக வாங்கிடுவாங்க. இப்போ விபி சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாலி தான், ஆனால் ஒர்க்கு கரெக்டாக நடக்கும், குவாலிட்டியாக நடக்கும், அதான் மேட்டர். இப்போ அவங்க டீம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாருன்னா அதை கரெக்டாக ஒர்க்கு நடந்துக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் ஒருவேளை சில்லாவே இருக்காரு. இல்லை அது மாதிரி அவர் அது மாதிரி அவர் சொன்னார்னா மீறவே முடியாது. அந்த மாதிரி அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல சார் வச்சிருப்பாரு எல்லாரையும். அது வந்து மிகப்பெரிய ஸ்கில்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு காட் கிஃப்டடா தான் நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியுமா தெரியல. நம்மளே நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு பெரும்பாடு பட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி இருக்கவங்களாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சுக்கிட்டு ஒரு சில்லா வேலை வாங்குறதுன்றது வந்து ரொம்ப நல்லா. ஸோ வெரி நைஸ் டாக்கிங் டு யூ சார். ஸோ இந்த கோட்டுக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். இதுக்கு முன்னாடி படங்கள் வந்து எவ்வளோ வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி வந்து கோட்லயும் உங்களோட வந்து பேர் வந்து சூப்பராக வந்து வெளிவரணும் அப்படின்னு வந்து. தேங்க்யூ.
ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்